அறுதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் நான் நிச்சயமாக போட்டியிடுவேன் மீண்டும் எரிபொருளுக்கான கியூஆர் முறை அமைச்சர் கஞ்சன வெளியிட்டுள்ள அறிவிப்பு மீண்டும் மைத்திரிக்கு வந்த பதவியாசை ரணிலை தவிர வேறு ஒருவர் இல்லை ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் அமைச்சரின் அறிவிப்பு விடுதலை புலிகளின் தலைவரது பெயரை உச்சரிக்க அருகதையற்ற இனவாதிகள் கடுமையாக சாடும் கஜேந்திரன் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த ஆணின் சடலம் மீட்பு முல்லைத்தீவு காட்டுப்பகுதியில் பகுதியில் தொல்பொருள் சான்றுகளுடன் காணப்படும் ஆதி வரலாறு தமிழர் பகுதிகளில் விகாரிகளை புகுத்துவது சட்டவிரோதம் ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டு பல்கலைக்கழக மாணவன் தூக்கிட்டு தற்கொலை ஜாலில் கோர விபத்து மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞன் பலி சுகாதார அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கை இல்லா பிரேரணை ஸ்ரீதரன் வெளியிட்ட அறிவிப்பு ஜால் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட சிறுமியின் கை அகற்றம் இனி தொடர்வன விரிவான செய்திகள் அரசாங்க பிரதிநிதிகளின் குழு ஒன்று கோயபஸின் ஊடக கொள்கையை முன்வைத்து ரணில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டால் சஜித் போட்டியிட மாட்டார் என்ற போலி செய்தியை கட்டமைத்து வருகின்றனர் என்றும் தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட போது கோட்டபயாவுடன் உடன்படிக்கை செய்து கொண்டு தன்னை தோற்கடிக்க முயற்சித்தவர்களே இவ்வாறான அறிக்கைகளை கூறி வருகின்றனர் என்றும் எதிர்கட்சி தலைவர் தெரிவித்தார் எதிர்கட்சி தலைவராக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவேன் என்பதே இவர்களுக்கு கூறக்கூடிய பதில் என்றும் தான் மரணத்திற்கு பயப்படும் கோலையல்ல என்றும் எந்த ஒரு சவாலையும் சந்திக்க தயாராக இருப்பதாகவும் ராஜபக்ஷவுடன் தான் ஒருபோதும் ஒப்பந்தங்கள் மற்றும் உடன்படிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் எதிர்கட்சி தலைவர் தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலையீட்டில் விவசாயத்திற்கு விடியல் வேலை திட்டத்தின் கீழ் நாற்பது வருடங்களின் பின்னர் கிருதியோயா திட்டத்திற்கு சொந்தமான தெற்கு கால்வாயை புனரமைக்கும் பணியில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்கட்சி தலைவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார் தேசிய எரிபொருள் அனுமதி அட்டை கியூஆர் முறை எதிர்காலத்தில் மேம்பட்ட நுட்பங்களுடன் மேம்படுத்தப்பட்டு தரவு சேகரிப்பு மற்றும் தரவு பகுப்பாய்வுக்கான கருவியாக செயற்படுத்தப்படும் என்று மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த வருடம் கியூஆர் முறையை அறிமுகப்படுத்தியதன் நோக்கம் அப்போது நிலவிய எரிபொருள் நெருக்கடி மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வாக இருக்கும் வளங்களை முகாமைத்துவம் செய்து விநியோக திட்டமாக நடைமுறைப்படுத்துவதே என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அப்போது நிலவி வந்த சமூக மற்றும் பொருளாதார பிரச்சனைகளை சமாளித்து நெருக்கடிகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு மக்களின் வாழ்க்கை ஸ்திரப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கஞ்சன விஜயசகர சுட்டிக்காட்டியுள்ளார் கியூஆர் அமைப்பில் அறுபத்தி ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் மற்றும் வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் மூவாயிரத்தி ஐநூறு லட்சத்துக்கும் அதிகமான எரிபொருள் விநியோக பரிவர்த்தனைகள் அந்த அமைப்பு மூலம் செய்யப்பட்டுள்ளன கடந்த காலங்களில் அரசாங்கம் எடுத்த கொள்கை முடிவுகள் அறிமுகப்படுத்தப்பட்ட எரிபொருள் விலைச்சூத்திரம் மற்றும் எரிபொருளுக்கு புதிய விநியோகஸ்தர்களை சேர்த்ததன் மூலம் எரிபொருள் இறக்குமதிக்கான நிதி தேவைகள் நிர்வகிக்கப்பட்டதால் கியூஆர் குறியீடு இனி தேவைப்படாது என அமைச்சர் கஞ்சன விஜயசேகர மேலும் தெரிவித்துள்ளார் அரசியலில் நான் எதற்குமே தயாராகவே இருக்கிறேன் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராகவும் நான் தயார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்திரிபால சிறிசேன தெரிவித்தார் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறினார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் நாம் அனைவரும் சகோதரர்கள் போல் செயற்பட்டு வருகின்றோம் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் நான் பொது வேட்பாளராக களமிறங்குவதற்கான சாத்தியம் உள்ளது அதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டால் நிச்சயம் ஏற்பேன் நான் ஜனாதிபதியாக பதவி வகித்தவன் சொல்லில் அல்ல செயலில் காட்டியவன் கடந்த கால தவறுகளையும் சரி செய்து கொண்டு முன்னோக்கி செல்ல முடியும் நான் எதற்கும் தயார் என்றார் முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருமான மைத்திரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்கவை விட பொருத்தமான ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் எம்மிடம் இல்லை என அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் தற்போது நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்துள்ளேன் கட்சிக்குள் எங்களுடைய நிலைப்பாட்டை மீண்டும் நிலைநிறுத்திய சட்ட விவகாரங்களை வெற்றிகரமாக தீர்த்து வைத்துள்ளேன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அங்கம் என்ற வகையில் எமது கூட்டு நிலைப்பாடு அப்படியே உள்ளது நாங்கள் சுதந்திர கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கும் போது எமது தேர்தல் வியூகம் தொடர்பான முடிவுகள் தாக்கத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலைகள் வெளிவரும் போது கவனமாக மதிப்பீடு செய்ய வேண்டிய விஷயம் அது தனிப்பட்ட முறையில் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவின் சாதுரியமான தலைமைத்துவத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து எமது நாட்டின் முக்கிய சவால்களை எதிர்கொள்வதில் அவர் ஆற்றிய பங்கையும் நான் அங்கீகரிக்கின்றேன் தற்போதைய சவால்களின் மூலம் நமது தேசத்தை வழிநடத்துவதில் அவர் தனது திறமையையும் தலைமைத்துவத்தையும் நிரூபித்துள்ளார் எமது கணிப்பின்படி அவரைவிட பொருத்தமான வேட்பாளர் ஒருவர் எம்மிடம் இல்லை எவ்வாறாயினும் இந்த விவகாரத்தில் இறுதி முடிவு மக்களிடமே உள்ளது நாங்கள் விருப்பங்களை எடை போட்டு அவர்களின் முடிவை மதிக்கும்போது அவர்களின் விருப்ப தேர்வுகள் நமது நடவடிக்கையை வடிவமைக்கும் என அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா மேலும் தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் பெயரை உச்சரிப்பதற்கு கூட சரத் வீரசேகர விமல் வீரவன்ச உதயகமன் பில போன்ற இனவாதிகளுக்கு எந்த அருகதையும் கிடையாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் எங்களுடைய உரிமைக்காக போராடிய எங்களின் தேசிய தலைவர் பிரபாகரனின் நியாயமான நிலைப்பாடுகளை நாங்கள் சுட்டிக்காட்டுவதற்கு தயங்கப் போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் துதிபாடுவோரை அரசு உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டுமென்று சிங்கள கடும் போக்குவாத நாடாளுமன்ற உறுப்பினர்களான சரத் வீரசேகர விமல் வீரவன்ச உதயகம்மன் பில ஆகியோர் கூட்டாக வலியுறுத்தி இருந்தனர் இந்த நிலையில் இதற்கு பதிலளித்த கஜேந்திரன் எம்பி மேலும் குறிப்பிடுகையில் சரத் வீரசேகர விமல் வீரவன்ச உதய கம்மன் போன்றவர்கள் மிக கீழ்த்தனமான சிங்கள பௌத்த இனவாத நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் இங்கு ஏனைய இனத்தவர்கள் மதத்தவர்கள் வாழ்வதற்கு அவர்களுக்கு உடன்பாடில்லை குறிப்பாக தமிழர்களை அழித்தொழிக்கவே வேண்டுமென்பதுதான் அவர்களின் குறிக்கோள் தங்களைப் போன்ற இனவெறியர்களின் செயற்பாடுகளாலேயே தமிழர்கள் ஆயுதமேந்தி போராடினார்கள் என்ற உண்மையை இன்று பெரும்பான்மை இனத்தவர்களின் தரப்பிலிருந்தே சொல்லப்படுவதை அவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை தமிழ் தரப்பிலிருந்து உரிமைக்காக குரல் கொடுப்பவர்களை கைது செய்து சிறையில் தள்ளி அல்லது கொலை செய்து கடையை முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அந்த மூன்று இனவாதிகளும் இருக்கின்றார்கள் என்பதை அவர்களின் கருத்து வெளிப்படுத்துகின்றது இவர்களின் அச்சுறுத்தல்களுக்கு தமிழ் சமூகம் அடிபணிய போவதில்லை எங்களுடைய உரிமைக்காக போராடிய எங்களின் தேசிய தலைவர் பிரபாகரனின் நியாயமான நிலைப்பாடுகளை நாங்கள் சுட்டி ஒருபோதும் தயங்கப் போவதில்லை என செல்வராசா கஜேந்திரன் மேலும் தெரிவித்தார் மகாவோயா தம்பதனிய பிரதேசத்தில் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த ஆனொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக மகாவோயா போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது இன்று அந்த பகுதியில் உள்ள காணியொன்றில் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் தேக்கவத்தை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடையவர் ஆவார் இந்நிலையில் மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மகாவோயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு ஒட்டு சுட்டானில் உள்ள காட்டு பகுதியில் தொல்பொருள் சான்றுகளுடன் காணப்படும் ஆதி சிவன் ஆலயத்தின் வரலாறு தொடர்பான விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றன சில வழிபாட்டிற்கு முன்னுரிமை பெற்ற ஒட்டு சுட்டானில் வரலாற்று சிறப்புமிக்க தான்றோன்றீஸ்வரர் சிவ ஆலயம் அமைந்திருக்கின்றது இந்த ஆலயத்தின் உற்சவம் ஆரம்பிக்கப்படும் தருணத்தில் வனப்பகுதியில் உள்ள சிவன் ஆலயம் ஒன்றில் அதே நேரம் பூஜை வழிபாடுகளை நடத்துவதை அப்பகுதி மக்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் பிரதான வீதியிலிருந்து வனப்பகுதிக்குள் செல்லும் பல பெருமதி பெறுமதிமிக்க அடையாளங்களை காணக்கூடியதாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது மிக நீண்ட நாட்களுக்கு முன்னர் மக்கள் வழிபாடுகளில் ஈடுபட்டமைக்கான ஆதாரங்களை அங்கே அவதானிக்க முடிவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக புத்தக வடிவிலான கல்லொன்று அங்கே இருப்பதாகவும் இந்த கல்லில் பொறிக்கப்பட்டுள்ள எழுத்துக்களை வெற்றுக்கண்ணால் பார்வையிட முடியாது எனவும் அப்பிரதேச வாழ் மக்கள் தெரிவிக்கின்றனர் மை தடவியே அந்த எழுத்துக்களை வாசிக்க முடியும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் காட்டு வழியாக உள்ளே சென்றால் இயற்கையாகவே அமைந்த பாரிய கருங்கற்களை காண முடியும் குகை வடிவில் அமைந்துள்ள இந்த கல்லுக்கு கீழ் சிவலிங்கம் வடிவில் இந்த சிவ ஆலயம் அமையப்பெற்றுள்ளது இந்த சிவலிங்கத்திற்கு பூஜைகள் நடத்தப்பட்டதன் பின்னரே ஒட்டு சுட்டான் தான்றோடீஸ்வரர் ஆலயத்தின் உற்சவம் ஆரம்பிக்கப்படும் என பிரதேசத்தில் உள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர் தமிழர் பகுதிகளில் புகுத்தப்படுகின்ற பௌத்த பண்பாட்டு அம்சங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என உயர்கல்வி இராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார் வானொலி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தமிழ் மக்கள் வாழுகின்ற பகுதிகளில் விகாரங்களை புகுத்துவது சட்டவிரோதமான செயல் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வடக்கு மாகாணத்தில் தற்போது காணப்படுகின்ற பௌத்த பண்பாட்டு சின்னங்கள் தமிழ் மக்களின் உரிமைகள் ஆகும் ஆனால் தற்போது புகுத்தப்படுகின்ற அம்சங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என உயர்கல்வி இராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் மேலும் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு வந்தாறு மூலை பகுதியைச் சேர்ந்த பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கொழும்பு ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடத்தில் கற்ற முதலாம் ஆண்டு மாணவரே இவ்வாறு உயிரை மாய்த்துள்ளார் கடந்த சில முன்னர் குறித்த மாணவன் காணாமல் போயுள்ளதாக சமூக ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருந்த நிலையில் இவரது மரணம் உறுதி செய்யப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் உயிரிழந்த மாணவனின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஜாழ்ப்பாணம் மானிபாய் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சண்டிலிப்பாய் பாடசாலைக்கு அருகாமையில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து சம்பவம் இன்று பிற்பகல் இடம்பெற்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கீரியான் தோட்டம் பண்டத்தெரிப்பு சில்லாலை என்ற முகவரியில் வசிக்கும் பத்மநாதன் வசீகரன் என்ற இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் வீதியில் சென்ற மோட்டார் ஒன்று திரும்புவதற்கு சமிக்கை காண்பித்த போது ஜாழ்ப்பாணத்தில் இருந்து சில்லாலை நோக்கி பயணித்த குறித்த இளைஞர் மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து இருந்த தொலைபேசி தொடர்பு இணைப்பு கம்பத்துடன் மோதி விபத்து சம்பவித்துள்ளது இந்த விபத்தில் படுகாயமடைந்த இளைஞன் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சுகாதார அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பான கூட்டமைப்பின் நிலைப்பாடு எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்கு முன்பு அறிவிக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் மலையாளபுரம் கிராம மக்களுடனான கலந்துரையாடல் ஒன்று மலையாளபுரம் கிராம அபிவிருத்தி சங்க வளாகத்தில் நேற்று நடைபெற்றது குறித்த கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் போதே குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவுக்கு எதிராக எதிர்கட்சிகள் கொண்டு வந்துள்ள நம்பிக்கை இல்லா பிரேரணிக்கு ஆதரவாக வாக்களிப்பதா அல்லது எதிராக வாக்களிப்பதா அல்லது வாக்களிப்பிலிருந்து விலகியிருப்பதா என்ற நிலைப்பாட்டை நாளை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூடும்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து முடிவெடுக்க உள்ளனர் இன்று வைத்தியசாலையின் சாதாரண நீரிழிவு நோயாளர்களுக்கு கூட மருந்து இல்லாத நிலை வைத்தியசாலைகளில் பாரிய மருந்து நெருக்கடி நிலவுகிறது மருந்துகளை நோயாளர்கள் வெளியில் வாங்க வேண்டிய நிலையும் காணப்பட்டுள்ளது பல வைத்தியசாலைகள் இயங்கு நிலையற்று காணப்படுகின்றது இலங்கையின் சுகாதாரத்துறை பாரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றது இதனை உள்வாங்கி இருக்கின்றோம் பொறுப்பு வாய்ந்த கட்சி என்ற ரீதியில் கலந்தாலோசித்து வெள்ளிக்கிழமைக்கிடையில் முடிவை அறிவிப்போம் என தெரிவித்துள்ளார் ஜால் போதனா வைத்தியசாலையில் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்ட எட்டு வயது சிறுமிக்கு நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட சத்திர சிகிச்சையின் பின் மணிக்கட்டுடன் கையொன்று அகற்றப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் ஜால்பானம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவிக்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை உறுதி செய்தார் கனிலா செலுத்தியபோது அல்லது மருந்து செலுத்தும் போது அருகிலிருந்த நாடி சேதமடைந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இதனால் கையின் கீழ் பகுதிக்கு ரத்தம் செல்ல முடியாமல் கை செயலிழந்துள்ளது இதனால் கையை அகற்ற வேண்டி ஏற்பட்டுள்ளது அது தொடர்பான பூரண விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது ஜாழ்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் இது தொடர்பில் தெரிவித்திருந்தார்